அதாவது மன பயம், மன பதட்டம், மன படபடப்பு இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுலலாம் இல்லை நமக்கு. அது நாள்பட நாள்பட அது வந்து அதிகமாகுதுங்கிறது தான் உணர்வு தான் இருக்க தவிர அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே வர்ற மாதிரி உணர்வு இல்லை. ஸோ இதுக்கு கண்டிப்பாக தீர்வு ஐயா கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு சொல்ல முடியுமா ஐயா பதில்? அதாவது மன ரீதியான உணர்வுகளுக்கெல்லாம் வந்து சும்மாலாம் வராது, ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் வரும். அதனால் அந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா எதனால் அந்த பதட்டம் வருது அப்படின்ட்டு சொல்லி அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். அந்த காரணத்தை சரி பண்ணுறதுல தான் உங்கள் கவனம் இருக்கணும். முடிய இந்த மனப்பதட்டத்தை சரி பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் ஆகி வந்துடுது அது. அப்போ அந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இது தன்னாலே சரியாயிடும். ஒரு காரணமும் இல்லாமல் சும்மா வருதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கனாலும் அதுவுமே போயிடும். நீங்கள் அதோட சண்டை போடக்கூடாது. நம்ம எந்த உணர்வு வந்தாலும் அதோட சண்டை போடக்கூடாது. இப்படி வருதுன்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. புறத்தில் அதுக்கு காரணமானது புறத்தில் இருந்ததுன்னா அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். இது ஒரு மேட்டரே இல்லை. நீங்கள் நிழல், இதெல்லாம் நிழல், நிழலை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிழலுக்கு காரணமானதை சரி பண்ணுங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா என்னை உள்ளே தான் போய் அந்த என்ன காரணமாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் உள்ளே தான் போய் தேடிக்கேன் தவிர புறத்தில் நான் தேடலை. ஸோ இதனால் இன்னும் அதிகமான பாதிப்பாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது புறத்தில் தான் தேடணும், இப்போ அது காரணத்தை தேடி கண்டுபிடிச்சி புறத்தில் அதுக்கான செயல்களை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது முதல்ல அகத்தில் அகத்தை வந்து நீங்கள் முதல்ல மனப்பூர்வமாக ஏற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அது மனசை தான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் பண்ணி நம்ம மனசுக்குலாம் இங்கே ஒன்றுமே போராட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அதுதான் பிரதானமான முடிவு. இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளை அறியாமலே என்னென்னு சொன்னால் வெளியே உள்ளதாக இருக்கும், உள்ளே மனசு பாதிக்கும்போது தான் நமக்கு அது ஒரு வேதனையாக தெரியும், வலியாக தெரியும். வலியை உணர்றதெல்லாம் அகத்தில் தான் ஏற்படுறதுனால இந்த வலியை சரி பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே நம்மளை அறியாமலே இருக்கும். அதனால் இப்போ நம்ம அணுகுமுறைக்கு வந்தவங்களுக்கு தான் இதை பற்றிய ஒரு இது தெரியும். இந்த அணுகுமுறைக்கு வராதவங்களுக்கு அது வேதனை இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம அணுகுமுறையே வந்து நீங்கள் அகத்தை புறக்கணிச்சிருங்க, அதை இயற்கையாக எடுத்துக்கிடுங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்கு காரணம் புறத்தில் இருந்ததுன்னா அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள்ங்கிறது. நன்றி.